ஓகே கைஸ், ஸோ வெல்கம் பேக் டு ஜோக்கர் கேம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்துருக்க வந்து அந்த ஃபுஸ்ஸா பேமெண்ட், ஸோ பார்த்துருக்கா அந்த ஃபுஸ்ஸா பேமெண்ட் எப்படி எடுக்கிறது, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் வந்து அந்த அமௌண்ட் பார்த்துருக்கா எப்படி எடுக்குதுன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அமௌண்ட் எப்படி எடுக்குன்னு தெரியாது போயிடும், ஓகேவா? ஸோ அப்புறம் பார்த்துக்கா அமௌண்ட்டே கிடைக்காத போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கக்கா, நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், ஓகே கைஸ்? ஸோ லைக் பண்ணுங்கய்யா, என்னங்க போங்கய்யா, லைக் பண்ணுங்கய்யா, ஓகேவா? ஒரு ஒரு லைக் தானே கேட்குறேன், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஓகேவா கைஸ்? மேபி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஃப்ரீ காஸ்ட்யூம்லாம் கொடுத்துருந்தாங்க, அதை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோவில் பயணம், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் இப்போ லாகின் பண்ணாலே போதும், அந்த நீங்கள் போய்ட்டு அந்த கிளைம் பண்ணி அந்த பராங்கு ஸ்கின் எடுத்துக்கலாம். ஸோ வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ ஃபயர்லாம் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் செமையாக இருக்குது, ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து அந்த மேஜிக் ஃபெக்மெண்ட்லாம் இருக்குது, ஓகேவா? அது பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 100 நிமிஷம், ஸோ ஓகேவா, ஒரு 100 நிமிஷம் அந்த மேட்ச் நீங்கள் ப்ளே பண்ணி இந்த பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 50 மேஜிக் ஃபெக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ மிஸ் பண்ணாமல் போய் எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருப்பீங்க, மேஜிக் பார்த்திங்கன்னா வாங்குறது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 70-80 வச்சுருப்பீங்க, ஓகேவா? ஸோ நீங்களே கிளைம் பண்ணிவிட்டு நீங்கள் போய் ஜாலியாக பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயான காஸ்ட்யூம்லாம் கொடுத்துருந்தாங்க, அட பாவி பசங்களை, இது ஏன் அப்படி பண்ணுறீங்க, கொடுத்ததே கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு செம்மையாக ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரு பன்னெண்டை கொடுத்தா வேலையில் மக்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்ததே ஒரு உருப்படியான ஒரு என்ன விஷயம்னாக்கா வந்து டைமண்டாக வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 3 கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒரு உருப்படியாக இருக்குது. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஓகே மக்களே, ஸோ வாங்க நான் வந்து உங்கள் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண விரும்பல, ஓகேவா? நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், ஓகேவா? ஸோ ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், ஸோ மிஸ் பண்ணாமல் அப்படி கரெக்டாக உணப்பாக பாருங்கள் வீடியோவை, ஓகே மக்களே? ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இவெண்ட் நான் போயிட்டுருக்கேன், நீங்கள் டெஸ்ட் ஃபார், ஸோ எந்த ஒரு மேட்ச் இருந்தாலும் சரி, கிளாசிக் மேட்ச், ஸோ பார்த்தீங்கன்னா பரமுட்டா ரேங்கெடு சிஎஸ் மோடு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா விளாண்டாக்கா நீங்கள் வந்து மேட்ச்சை முடிச்சுட்டு வெளியே வரப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொடுப்பாங்க, அந்த கலர்ஸ்லாம் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்க ஜாலியாக ஃபில்ம் பண்ணி அந்த அமௌண்ட்லாம் எடுத்துடலாம். ஸோ 28ஆம் தேதி தான் பார்த்திங்க கன்ஃபார்மாக எடுக்க முடியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6 இருக்குது, ஓகேவா? ஸோ 6 அந்த கலர்ஸ் இருக்குது, அதை வந்து எப்படி ஃபில்ம் பண்ணுற சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ டீட்டெயிலாக பாருங்கள், ஓகேவா? ஃபுல் டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன ஏதுன்ட்டு, ஓகேவா? ஓகே மக்களே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியாமல் டிக் மார்க் போட்டிருக்கேன், அந்த டிக் மார்க் பார்த்துருக்கா வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பேஜ் பார்த்து கிளிக் பண்ணிங்கனாக்கா வந்து ஓலாவில் பார்த்துருக்கா எப்படி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அப்போக்கா நீங்கள் வந்து அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கின கோடு பார்த்திருக்கா வந்து காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் அதை பார்த்திருக்கா என்ன பார்த்துருக்கா 1, 2, 3 சொல்லி கேட்பீங்க, அது ஒன்றுமே கிடையாது. பார்த்துருக்கா உங்கள்கிட்ட எத்தனை கலர் இருக்கோ, ஸோ அந்த அத்தனை கலரையும் பார்த்திருக்கா வந்து நீங்கள் வந்து ஃபின் பண்ணிக்கிற மாதிரி அதுதான் அந்த நம்பர், ஓகேவா? உங்கள்கிட்ட எத்தனை இருந்தாலும் சரி, ஸோ 1, 2, 3 இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பீங்க, ஓகேவா? மேட்ச்சு போக பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் முடிச்சுட்டு வரப்போ கிடைக்கும், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து ஃபின் பண்ணி ஆகணும். ஸோ ஓகேவா, வேறு வழியே கிடையாது. அந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணலாம், 00 சொல்லி கேட்பீங்க, அது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்த்திங்க நல்லா கலெக்ஷன் பண்ணி சேர்த்து வச்சு ஃபின் பண்ணிங்களாக்கா அது பார்த்திங்க ஒவ்வொரு பாக்ஸுக்கு, ஸோ ஒன்று இருந்தாலே போதும், ஓகேவா? அதிகபட்சம் எதுவுமே தேவையில்லை, பட் உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, பட் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாம் இருப்பாங்க, அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கூட நீங்கள் பார்த்துருக்கா அந்த கோடு பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி பார்த்திங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களும் பக்கத்தாக எடுக்க வைக்கலாம், ஓகேவா? உங்கள் கையில் தான் இருக்குது, ஓகேவா? ஸோ அதை மறந்துடாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? நானும் பார்த்திங்க நல்லா முடிஞ்சளவுக்கு உங்களை தான் ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா? உங்களுக்கு வந்து எந்த கலர் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து கீழே பார்த்திங்கனா வந்து அமுச்சு விட்றேன், இல்லை உங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், அதை கமெண்ட் பார்த்துட்டு நான் வந்து சென்ட் பண்ணுறேன், ஓகேவா? நான் பார்த்துருக்கா வந்து ஒரு 2 கலர் பார்த்துக்கா செலெக்ஷன் பண்ணி பார்த்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கலர் செலெக்ஷன்லாம் பண்ண முடியாது, ஸோ அவங்களே கொடுக்குறது தான் நம்மளுக்கு வரும், ஓகேவா? இதே போல் தான் நீங்கள் வந்து பக்கம் மேட்ச் ப்ளே பண்ணிட்டு வெளியே வந்தாக்கா அந்த பார்த்துருக்கா அந்த கலர்ஸ் கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள்கிட்ட அதிகமாக இருந்தால் போதும், ஸோ எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? நான் சொன்னது தான் உங்கள் ஃப்ரெண்டு கையில் உங்கள் கையில் தான் இருக்குது, ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கா அவங்களால ஹெல்ப் பண்ணணும், ஓகேவா? ஸோ நானும் பார்த்துக்கா உங்களால் முடிஞ்சிருக்கு, நானும் பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன், ஓகேவா கை? ஸோ மறந்துடாதீங்க, இந்த மாதிரி தான் மறுக்கா வந்து ஒரு பாக்ஸுக்கு மீடியம் சொல்கிறேன், ஒரு பாக்ஸுக்கு ஒரு கலர் இருந்தாலே போதும், அதிகபட்சம் தேவையே இல்லை. அப்படி எக்ஸ்ட்ரா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? அந்த கோடு பார்த்திங்கன்னா நான் வந்து எப்படி காப்பி பண்ணுறது, ஸோ அதை பற்றி நான் சொல்லிதானே, ஓகேவா? ஓகே, நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் அதை பார்த்திங்கன்னா வந்து நான் பார்த்துக்கா ஒரு 0 மார்க் கொடுத்துருக்கேன், அதனால் உணப்பாக பார்த்தீங்க. நீங்கள் வந்து பார்த்துக்கா ஜஸ்ட் ஃபார் கிளிக் பண்ணாக்க போதும்,
உங்ககிட்ட கலர்ஸ் எல்லாம் இருக்கிறதுல அதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அந்த கலர்ஸ் பத்திரிக்கை வந்து அது எப்படி காப்பி பண்ணுறதுன்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா, ஸோ ஒன்றுப்பா பாருங்கள் பாதியில் எனக்கு தெரியும் பார்த்தா அதில் பார்த்தீங்கன்னா என்னது எஸ்ட்ரா வரும். மூணு மூணு கலர் பார்த்துக்கோ, மொத்தம் ஆறு கலர் இருக்குது. அது பார்த்து கீழே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேக்கு, ஸோ பார்த்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம். ஸோ அந்த கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரீடிங் பார்த்திங்கன்னா காப்பி ஆயிரும். ஓகேவா, ஸோ அந்த காப்பி ஆனது என்ன பண்ணுறீங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படியே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கனாக்கா அவங்க போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கோடு பார்த்திங்கன்னா அந்த கோடு வந்து காப்பி பண்ணிவிட்டு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணாங்களாக்கா, சாரி பேஸ்ட் பண்ணாங்களாக்கா, அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ்லாம் கிடைக்கும். ஓகேவா, மேபி அவங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் கூட வாங்கி பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பற்றி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ நம்ம வீடியோ பார்த்து அவ்வளோதாங்க. ஸோ நம்ம வீடியோ பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.